அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் சமைக்கலாம்ன்ற சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் ஜேசி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஃப்ரைடே லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் மெனு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ரெசிபிஸ் எல்லாமே. ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சோறு ஆர் கீ ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து 1 kg நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ சீர சாம்பார் ரைஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து நான் ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம். ஸோ இது கூட 1/4 cup நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கீ ரைஸ் ஃபுல்லாக நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேணும்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஒரு வெங்காயம் மட்டும் அரைஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸாக அரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம 2 teaspoons வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறோம். ஸோ 2 teaspoons தான், டேபிள் ஸ்பூன் கிடையாது. ஸோ டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 teaspoons போட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 teaspoons அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து உங்கள் விருப்பம்தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் 1 kg ரைஸ்க்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 kg ரைஸ்க்கு வந்து நான் வந்து 1.5 படி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 liter, ஓகே, 1.5 liter யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சீர சாம்பார் ரைஸ்ங்கிறதுனால கிட்டத்தட்ட பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம இதில் 1/2 hour வேறு ஊற வச்சிட்டோம். ஸோ அதனால கரெக்டாக ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் 1/4 cup மட்டும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 liter மட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ மூடி வச்சு இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். கவனமாக பக்கத்துலேயே இருந்து பார்த்து இந்த ரைஸை வந்து ரெடி பண்ணுறது நல்லது. ஸோ அவ்வளோதான், இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் தேவையில்லை, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே நான் மல்லிக்கீரையும் தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி நம்ம உடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் ஸ்பூனுங்கிறது வேறு, டீஸ்பூன் வேறு, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். டேபிள் ஸ்பூன் வேறு, 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் தான் நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு மணம் கொடுக்கக்கூடியது. இது கூட நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். இதுவும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்குவோம், கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ இது கூட 1 tablespoon இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 tablespoonங்கிறது 2 teaspoons குறிக்கும். ஸோ 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டதுமே அது ஸ்மெல் போகணும்னு அவசியம் கிடையாது. இது கூடயே நான் 1/2 kg மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மட்டன் கூடயே இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மட்டன்லேயும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இது கூட 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், 1 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 1 lemon ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 சின்ன lemon தான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பெருசு கிடையாது. லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 teaspoons ஆட் பண்ணிக்கிறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 tablespoons. ஸோ மசாலா தூளுங்கிறது வீட்டில் நம்ம நார்மலாக மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நார்மல் இந்த மல்லி தூள் போட்டு அரைக்கிறது தான், மல்லி மஞ்சள் இந்த மாதிரி போட்டு அரைக்கிற மசாலா தூளை தான் நான் உங்களுக்கு இதில் அந்த ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறது நல்லது, அந்த கறிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது, ஏன்னா அப்புறம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் விசில் வரும்போது. ஸோ இந்தளவு தண்ணி இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம், நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொதிச்சதுக்கப்புறமா மல்லிக்கீரை போட்டுருவோம். மல்லிக்கீரை போட்டதுக்கப்புறமா மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வரட்டும். ஒவ்வொரு கறியை பொறுத்து இருக்குது. நான் இது கூட 1/4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி கொதிக்க வச்சுடுவேன். கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான், ஆனால் ரெடி ஆகிடும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணி 2 கொதி வந்தாலே போதும். ஸோ மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் அதுக்கு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக வேணும், 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய கலர் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும். இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டுமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய குவான்டிட்டி அந்த வெண்டைக்காயோடைய குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு தான் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோடய அதிகமான வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதில் வந்து புளி கரைச்சல் ஊற்றணும். புளியை வந்து ஒரு கொஞ்சமாக புளியை ஆட் எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பும். ஸோ இது கூட மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அண்ட் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ இந்த பாருங்கள், கொஞ்சம் திக்காக கிரேவியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணிவிடுவோம். சுகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் ஸோ இது மூணுமே வந்து பேஸ் பண்ணியிருக்க போது. ஸோ அவ்வளோதான், வெண்டைக்காய் பச்சடி ரெடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பச்சடி ரொம்பவும் சிம்பிளானது தான். ஸோ இதுக்கு வந்து 1 கடாயை வச்சு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 சின்ன துண்டு பட்டை 1 கிராம்பு 1 ஏலக்காய் போட்டுட்டு 2 பீட்ரூட்டை வந்து சீ வச்சதை வந்து அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம வந்து தெளிச்சு விட்டுருவோம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக சிம்மிலே வச்சு நம்ம வேக வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அதில் உள்ள அந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே உறிஞ்சிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு இது பண்ணுறது நல்லது. நம்ம வந்து அதாவது சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் 2 பீட்ரூட் எடுத்துக்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன், அதாவது உங்களுடைய ஸ்வீட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் நட்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்பெஷல்
ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெனுவை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் சமைக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனலில். நன்றி.